வணக்கம். டாக்டர் அமுதா தாமோதரன், தமிழர் மருத்துவ நிமிஷம் மூலமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கேன். டயபெட்டிக்னா என்ன, டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனாக என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சில எல்லாருக்குமே தெரியும், டயபெட்டிக் மேடம் எனக்கு டயபெட்டிக் இருக்குது, அதுக்கான மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், ரிப்போர்ட் நார்மலாக இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. அப்புறம் அதே பேஷண்ட் சொல்லுவாங்க, ஒரு 6 மாதம் கழித்து, டாக்டர் எனக்கு வந்து கண்களுடைய பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு கண்களும் தண்ணீராக வந்துட்டுருக்கு டாக்டர், எனக்கு கை கால் எரிச்சல் அதிகமாக காணப்படுது டாக்டர், எனக்கு வந்து என்னுடைய கிட்னியில் வந்து யூரின் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூரின் லீக் ஆகிட்டுருக்கு டாக்டர், கிரியேட் லெவல் அதிகமாக இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன, ரிப்போர்ட் நார்மலாக தானே இருக்குது, அப்போ இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது பேர் தான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன், அதாவது நோயினுடைய தாக்கத்தினால சில உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுவது. இப்போ மருந்து வேலை செய்யவில்லையா, அவ்வளோ உணவுகள் மாற்றம் இல்லையா, நிறைய குவஸ்டின்ஸ் அது போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அதே டைமில் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் என்னென்னா, டயபெட்டிக்கை விட டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் ஒரு சைலண்ட் கில்லர் என்று சொல்லலாம். ஸோ உங்களுடைய இன்சுலின் ஒரு லெவலில் சுரந்துட்டுருக்கு, நீங்கள் வந்து ஒரு உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எதுவாகட்டும், நீங்கள் லட்டு சாப்பிட்டாலும், குலோப்ஜாம் சாப்பிட்டாலும், பாயசம் சாப்பிட்டாலும், ரைஸ் சாப்பிட்டாலும், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டில் உள்ள சுகர் லெவலில் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணி அந்த அந்த இன்சுலின்கிற அந்த ஹார்மோன்ஸு அதை மெயின்டைன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி சுகர் லெவலில் நார்மலாக்கணும். ஆனால் இப்போ இன்சுலின் செக்ரெஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்போ வந்து என்னாகனு கேட்டிங்கன்னா, அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்குது, சுகர் லெவல் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நாம் வெள்ளை டேப்லெட் போட்டுட்ருக்கோம். இதுதான் கான்செப்ட் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்க, நிறைய குரூப் ஆஃப் டேப்லெட் காணப்படுது இல்லையா, 2 டேப்லெட் எடுப்பாங்க, 3 டேப்லெட் எடுப்பாங்க, கம்பைன்டு மெடிசின்ஸ்க்கு எழுந்துட்டுருப்பாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்ருப்பாங்க. இதெல்லாம் எடுக்கும்பொழுது உங்களோட ரிப்போர்ட் நார்மலாயிரும். ஸோ டாக்டர் எனக்கு வந்து ஹெச்பிஏ1சி நார்மல் ஆவரேஜாக 6 இருக்குது டாக்டர், 7 இருக்குது டாக்டர், எனக்கு ஃபாஸ்ட் சுகர் வந்து எனக்கு வந்து 120 இருக்குது, எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் 150 இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. ஆனால் கை கால் எரிச்சல் காணப்படும், அதே போல் கண்களில் வந்து பிளர் ஐ அந்த மாதிரி காணப்படும், யூரியா லெவல் வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட் கில்லர். இந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மருந்துனால நம்ம சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு மருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த மருந்து வந்து சுகர் லெவலை மட்டும் குறைக்கக்கூடாது, உங்களுடைய உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். அதுதானே சிறந்த மருந்தாக காணப்படும். அதுதான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டுடைய கான்செப்டே. எடுக்கக்கூடிய மருந்து வந்து இப்போ எடுக்கக்கூடிய சால்பட்டு இன்ஜெக்ஷன் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, ஆனால் உள்ளுறுப்புகளை பாதுகாக்க தவறிவிட்டது என்று தான் சொல்லலாம். ஸோ இது வந்து இதை தாண்டி ஜெயிக்கிறது தான் ஆயுஷுடைய கடமை. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவாக, நம்ம கொடுக்கக்கூடிய உணவாகட்டும், நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய மருந்தாகட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய உணவாகட்டும், இது எல்லாமே உங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். முக்கியமாக டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் 3 தான், 1 ஐ, 2 கிட்னி, 3 பெரிஃபரல் நர்வ்ஸ், அதாவது உங்களுடைய கை கால் நரம்புகளுடைய அந்த எண்டு நரம்போட முடிச்சு என்று சொல்லலாம். இந்த நரம்போட முடிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் டயபெட்டிக் நியூரிட்டிஸ், கை கால் எரிச்சல் அதிகமாக இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கை கால் எரிச்சலுக்குன்னு எந்த மருந்தும் கிடையாது அலோபதியில், ஆங்கில மருத்துவத்தில். அதே போல் வந்து கிட்னி டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்று சொல்லக்கூடிய கிட்னி பாதிக்கப்படுவது, டயபெட்டிட்டினோபதி கண்கள் பாதிக்கப்படுவது. ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஓ டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்க, அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்படியே ப்ராசஸ் வந்து லாங்காக போய்கிட்டே இருக்கும். சரி, இது வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ண, இப்போ டயபெட்டிக் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கான மருத்துவம் எடுத்துகிட்டீங்க, இப்போ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் வராமல் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் டயபெட்டிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் எல்லாருக்குமே இருக்கும், அது வராமல் என்னுடைய கண்களையும் சிறுநீரகத்தையும் என்னுடைய நரம்புகளை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கான மருந்து என்ன, இயற்கை உணவு என்ன, அதற்கான இயற்கை மருத்துவம் என்ன. இல்லை நான் இதை விட்டு இன்னொரு டாக்டர் நான் பார்க்க போவேன் அப்படின்னா அப்படியே உங்களுடைய ஃபைல் மாற ஆரம்பிக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் இந்த சேம் ஒன் தான், அஃபெக்ட் ஆகிறது அதே ஆர்கன் உறுப்புகள் தான். ஸோ நம் பாரம்பரியமான மருத்துவம், பாரம்பரியமான உணவுகள் மாத்திரம்தான் டயபெட்டிக்கையும் கண்ட்ரோல் பண்ணி டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் வராமல் உங்களுடைய கண்களையும் சிறுநீரகத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போது ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு தான். சில பேர் ஃபுட்டை பற்றி அந்த அவேர்னஸே இருக்காது, இந்த மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன், நான் அந்த உணவை சாப்பிட்டுட்ருக்கேன் டாக்டர், இப்போதும் நான் கண்ட்ரோலாக போயிட்டே இருப்பேன் டாக்டர் அப்படிம்பாங்க. ஆனால் 5 கழித்து அப்படியே உல்டாவாக்கி அப்படியே எல்லாமே கூடி வந்துட்ருக்கோம். அப்படியே யூரியா லெவல் கூடி இருக்கும், கிரியேட் லெவல் கூடி இருக்கும், டாக்டர் சஜஷன் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் அந்த டயாலிசிஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டயபெட்டிக் கண்டுபிடிச்சிட்டாலே முதலாவது உணவை மாற்றுங்க. நான் அடிக்கடி திருப்பி சொல்கிறது அதுதான், ரெண்டு உணவு தான் நம்ம நாட்டில், ஒன்று வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்டு, இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு. டயபெட்டின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, சிம்பிளாக அடிச்சுடுங்க, வேறு வழியே இல்லை, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு தான். நீங்கள் எந்த வயது, 30 டயபெட்டிக்கா, 50 டயபெட்டிக்கா, 70 டயபெட்டிக்கா, 80 டயபெட்டிக்கா. ஸோ தயவுசெய்து
உங்களுடைய கேஎஃப்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு ஐ டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விட்டமின் B12, ஒரு கால்சியம், D3 லெவல் எப்பவுமே இங்கே செக் பண்ணி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. லெவல்ஸ்லாம் எப்படி இருக்கணும் பார்த்துக்கொள்வது நல்லதுதான். அதே போல் உணவில் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ கண்களுக்கு முதல் பார்க்கலாம். ஸோ கண்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நாட்டில் உள்ள கடுக்க ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஐ பிளராக காணப்படுதா, டெய்லி சன்லைட்டில் உட்காந்துருங்க. அதே கண்கள் வந்து அவங்க சன்லைட்டோட ஷேடோ, அதாவது மார்னிங் 6:30 உள்ள சன்லைட்டை நீங்கள் பார்க்கலாம். அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி மொபைலு டிவி எல்லாம் பார்க்காதீங்க. ஒரு டிஸ்டன்ஸோடு நீங்கள் டிவி பார்த்துட்டு வரலாம். நல்ல 7 hours நல்ல ஒரு ஸ்லீப் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் திரிப்பலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அனைவருக்கும் தெரிஞ்சதான் இது. டோட்டலாக இருக்கக்கூடிய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த பேசிக் மெடிசன் என்று சொல்லுவேன். ஸோ கடுக்காயில் என்ன இருக்குது? கடுக்காயில் அயன் அதிகமாக காணப்படுது, விட்டமின் சியும் காணப்படுது. ஒரு மிக சிறந்த, ஸோ கடுக்காய்க்கு மிஞ்சது ஒரு மருந்து இல்லை என்பது ஆயுஷில் ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் ப்ராபர்ப் என்று சொல்லலாம். எல்லா டயபெட்டிக்கும் ஒரு மிக சிறந்த மருந்து, முக்கியமாக டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். ஸோ திரிப்பலா பவுடராகவோ டேப்லெட்டாகவோ எடுத்துகிட்டு வாங்க. திரிப்பலா வாஷ் கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிளர்ரை வருதா, இன்ஃப்ளமேஷன் காணப்படுதா, அதே போல் வந்து உங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதினு டயக்னோஸ் பண்ணிட்டாங்களா, தயவு செய்து அறுவை சிகிச்சை என்று ஒரு ஆலோசனை என்று ஒரு பிளான் இருந்தாலும் அதற்கு முன்பாக திரிப்பலா பயன்படுத்திட்டு வாங்க. சூர்ணமாக பயன்படுத்திட்டு வரலாம். திரிப்பலா வாஷ் பண்ணிட்டு வாங்க. இளநீரில் 1 teaspoon திரிப்பலா கலந்து நைட்டு வச்சுருங்க. மறுநாள் மார்னிங் அப்படியே இளநீரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுங்க. அந்த இளநீரை வச்சு நீங்கள் கண்களை வாஷ் பண்ணிட்டு வரலாம். உள்ளே படுற மாதிரி கூட வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம் டயபெட்டிக்கு, அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. அதே திரிப்பலாவை நீங்கள் இன்டர்லாமல் சாப்பிட்டு வரலாம். சிற்றாமுட்டி என்று சொல்லக்கூடிய வேர் காணப்படும் எல்லா நாட்டு மருந்துகள்லையுமே, அதையும் வாங்கிக்கோங்க. சிற்றாமுட்டியை அப்படியே பவுடர் பண்ணி நெய்யோட கலந்து 1 teaspoon நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களோட ரெட்டினோபதியில் உள்ள இன்ஃப்ளமேஷன் குறைக்க ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய பிளர்ரை வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். நல்ல ஐ ரொட்டேஷன் பண்ணலாம். ஒவ்வொரு ஆக்சிஸ்லையும், அதாவது கிட்டத்தட்ட இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது, இதெல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். டயபெட்டிக் பேஷண்ட்டு சின்ன ஸ்மால் ஸ்மால் எக்ஸசைஸ், உங்களுடைய ரெட்டினாக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ், ஐ பாலுக்கும் ஒரு ரொட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ மிக சிறந்த மருந்து. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி. டயபெட்டிக் நியூரோபதின்னு வந்துட்டாலே உங்களுடைய விட்டமின்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுடைய விட்டமின் கே லெவல் எவ்வளோ இருக்குது, விட்டமின் D3 எவ்வளோ காணப்படுது, உங்களுக்கு விட்டமின் B12 எவ்வளோ காணப்படுதுன்னு பார்த்துட்டு நிறைய க்ரீன் கலர்லேயும் கலர்ஸாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. கலர்ஸ் என்னென்ன இருக்குது? சிவப்பு கண்ணில் காணப்படக்கூடிய கீரைகள், சிவப்பு கீரை காணப்படுது இல்லையா, அதே போல் கரிசாலை, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசாலைங்கண்ணி, சிவப்பு வெள்ளை கரிசலாங்கண்ணி, சிவப்பு கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி கலர்ஸாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு, அதே போல் பீட்ரூட்டு, கேரட்டு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ நிறைய கேரட் ஆட்டம் டெய்லி ஒரு 1/2 carrot அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். கேப்சிகம், க்ரீன் கலரில் கேப்சிகம் காணப்படுது, எல்லோ கலரில் கேப்சிகம் காணப்படுது, ஆரஞ்சு கலரில் காணப்படுது. கலர்ஸ் கலர்ஸாக இருக்கிறோடைய எல்லா ஃபுட்டுமே நம்முடைய நரம்புகளுக்கும் மிக மிக நல்லது என்று சொல்லலாம். அதே போல் சீ ஃபுட்டு சாப்பிட்றவங்க வந்து ரெட்டாக இருக்கிற என்னென்ன சீ ஃபுட்டாக இருக்கா, ரெட்டாக இருக்கிற மீன் வகைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். க்ரீன் கலர் இதை தவிர ரெட்டாக இருக்கக்கூடிய சீரியல்ஸ் என்னெல்லாம் காணப்படுதுன்னு பாருங்கள். சோயா ஆகட்டும், அதே போல் ராஜ்மா, சில வகையான சென்னா, பிளாக் சென்னா, இது எல்லாமே வந்து நம்முடைய நோஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்று சொல்லலாம். அதே போல் நல்ல தண்ணீரில் ஊற வச்ச தானிய வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ், ஸோ நல்ல அதனுடைய அதில் காணப்படக்கூடிய நியாசின், அதில் காணப்படக்கூடிய சில முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நரம்புகளுக்கு நல்லது தான். ஸோ தண்ணீரில் ஊற வச்ச முளைக்கட்டிய தானிய வகைகள் எல்லா தண்ணியும் போட்டு முளைக்கட்டி எம்டி ஸ்டொமக்கில் அதை மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு கண்டினியூஸாக ரெகுலராக 1 month எடுத்தால் கூட உங்களுடைய நரம்பு இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே. ஸோ டயபெட்டிக் கிட்னி பாதிக்கப்பட்ட தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை, வருமுன் காப்போம். ஸோ மூக்கிரட்டைக்கரே வாரத்து 2 நாள் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக நல்ல உணவுகளோடு சேர்ந்து டயபெட்டிக்கை நல்ல கண்ட்ரோல் பண்ணி 100 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழனுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.